வெல்கம் டு ரேவாசார்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு ஸ்லைம் சேர்த்து 5 ரியாலுக்கு நான் வாங்கினேன். இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது ஒரு பாக்ஸில். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் மட்டும் இருக்குது. வயலட் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர் இருக்குது. இதில் வந்து பர்பிள் கலரும் பிங்க் கலரும் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வாங்கியிருக்கிறது பக்கெட் ஸ்லைம் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்லைம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வீடியோக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அமாங்க ஸ்லைம் அப்படின்னு அங்கே 2 ஆஃபரில் இருந்துச்சு. இந்த ரெண்டுமே சேர்த்து 5 ரியாலுக்கு நான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், கிளியர் ஸ்லைம் தான். இதுக்குள்ளக்கையுமே சர்ப்ரைஸ் டாய் இருக்குது. ஒன்று வந்து லைட் பிங்க் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர். ரெண்டுலேயுமே ஒரே டாய் தான் இருக்குது, கலர் தான் வித்தியாசமாக இருக்குது. ஒன்று வந்து பிங்க் கலரில் இருக்கிற கிரேப்ஸ், இன்னொன்று வந்து பர்பிள் கலரில் இருக்கிற கிரேப்ஸ். இதுதான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த பக்கெட் ஸ்லைம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது வந்து உள்ளக்க கவர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கையால் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு கட்டர் யூஸ் பண்ணி இதை பிரிச்சுக்கிறேன். இதை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற ஸ்லைமை நம்ம வெளியில் எடுக்கலாம். இந்த ஸ்லைம் வந்து டபுள் கலரில் இருக்குது, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு லைட் க்ரீன், அதுக்கப்புறம் டார்க் க்ரீன், ரெண்டு கலருமே இருக்குது. இதில் இந்த ரெண்டு கலரையும் ஒன்றா எடுத்துகிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது தொடர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைம் வாங்கியிருக்கோம், சில ஸ்லைம் வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இதை நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போதே நிறையா பபுள்ஸ் வந்தது. அந்த பபுள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம கையில் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ண இது வந்து ரெண்டும் சேர்த்து ஒரே கலர் ஆகிடுச்சு. லைட் க்ரீன் கலரில் இது இருக்குது. இப்போ இதை எடுத்து நான் அந்த பக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அடுத்த ஸ்லைமை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பேரல் ஸ்லைம். இதில் வந்து 3 கலர் இருக்குது. 3 கலரும் ஒன்றா வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் வந்து நடுவில் சின்ன சின்ன கண்டெய்னர் மாதிரி வச்சு 3 செப்பரேட்டாக தான் வச்சுருக்காங்க. இப்போ நான் அந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு 3 கலரையும் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது எல்லோ கலர். இந்த எல்லோ கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து லைட்டாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பேர்ல் கலர் மாதிரி சில்வர் கலரில் கொடுத்துருந்தாங்க. இந்த பிங்க் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சில்வர் கலரை பர்பிள் கலரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதுலேயுமே குட்டி குட்டியாக பபுள்ஸ் வந்ததுங்க. அந்த பபுள்ஸை உடச்சி விட்டு விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நான் இந்த பிங்க் கலரோட இந்த பர்பிள் கலரை கலந்து விட்டுக்கிறேன். இதை கலந்ததுக்கப்புறம் லைட் பர்பிள் கலர் நம்மளுக்கு கிடைச்சது. இதெல்லாம் இந்த மாதிரி கலந்து விளையாடணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம தனித்தனியாகவே பிங்க் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர்னு வச்சுருந்துருக்கலாம். அது வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த 3 மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த 3 நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பிங்க்கையும் பர்பிளையும் மிக்ஸ் பண்ணும்போது லைட் பர்பிள் மாதிரி கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே இது வந்து முதல்ல ப்ரௌன் கலர் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து காப்பர் கலர் கிடச்சிது. காப்பர் கலர் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் இந்த காப்பர் கலர் அப்படியே வைக்கிறத விட இது கூட கொஞ்சம் கோல்டன் கலர், போஸ்டர் கலர் பெயிண்ட் சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து கோல்டன் கலராக மாறுதா அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சேன். கோல்டன் கலரை பொறுத்த வரைக்கும் போஸ்டர் கலர் தான் யூஸ் பண்ணுன்ட்டு இல்லை. மெட்டாலிக் கலர் இருக்குது, பேர்ல் கலர் இருக்குது, அதில் கூட கோல்டன் கலர் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் போஸ்டர் கலர் வந்து எங்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இந்த ஸ்லைம் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே குட்டி குட்டியாக பபுள்ஸ் வருது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை உடச்சி விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பெரிய சைஸில் பபுள்ஸ் வர வச்சுட்டு அதை உடச்சி விளையாடுறதுக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்லைம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளக்க வந்து தேவையான அளவுக்கு இந்த போஸ்டர் கலர் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது எக்ஸ்பெரியான ஸ்லைம் மாதிரி வந்துச்சு. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன் இது சரியாக வரலையோ அப்படின்னு. ஆனாலும் நான் வந்து கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து இந்த கோல்டன் கலர் வந்து இந்த ஸ்லைமோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இதோட டெக்ஸ்சர் வந்து மாறவே இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், நல்லா சாஃப்டாக, நல்லா ஸ்டிச்சியாக, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்லைமோட கலருமே நல்ல ஷைனிங்காக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம 3 கலர் ஸ்லைமை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ரெடி பண்ணியிருக்கோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக அப்படியே கோல்டன் கலர் ஸ்லைம் நம்ம கடையில் வாங்கி வச்சுருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கையிலெல்லாம் கூட இந்த கோல்டன் கலர் வந்து இன்னும் ஒட்டிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்லைம் வாங்கும்போது கூடவே இன்னொரு ஸ்லைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓரத்தில் இருந்த செல்லோடேப்பை இப்போ நான் பிரிச்சுக்கிறேன். இதை பிரித்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நான் பிரிச்சுட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த பர்பிளும் பிங்க்கும் கலந்தே இருக்குது. கொஞ்சமாக தான் இந்த ஸ்லைம் இருந்துச்சு. இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, இது கிளியர் ஸ்லைம் மாதிரியோ அல்லது கிறிஸ்டல் ஸ்லைம் மாதிரியோ இல்லை. இது வந்து
ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிற மில்கி ஸ்லைம் மாதிரி இருக்குது. கலரும் சரி, இதோட டெக்ஸ்சரும் சரி, மில்கி ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். இப்போ அடியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்லைமையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடவே இந்த பர்பிள் கலரையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா சில்லுன்னு இருக்குது. இதோட ஸ்மெல்லுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை கையில் எடுத்து வச்சு விளையாடுறதுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த ஸ்லைமில் நான் எந்த விதமான பெயிண்ட்டும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் சும்மா அப்படியே கையில் வச்சு விளையாண்டதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே அந்த கண்டெய்னரில் வைக்க போகிறேன். வேணும்னா இதில் வந்து தெர்மகோல் பால்ஸோ அல்லது வேறு ஏதாவது பீட்ஸோ இல்லைனா சுகர் பீட்ஸோ கூட நம்ம இதில் சேர்த்து வச்சு விளையாடலாம். க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி இருக்கும் அதை வச்சு விளையாடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல அந்த பக்கெட் ஸ்லைம், அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நிறையா பபிள்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் ஸ்லைம்லேயுமே பபிள்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் உடச்சி விட்டேன். இப்போது அமாங்க ஸ்லைம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ரெண்டு கலர் இருந்துச்சு, லைட் பிங்க் கலரும் ப்ளூ கலரும் இருந்துச்சு. நான் வந்து இந்த ப்ளூ கலரை மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் கலரை வேறு ஏதாச்சும் வீடியோக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்லைமாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, தொடுறதுக்குமே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த சர்ப்ரைஸ் டாயும் நான் எடுத்து காட்டுறேன். இதை நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் செய்யும்போது உங்களுக்கு வந்து டெக்கரேஷனுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ராப் புக் பண்ணும்போது டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதில் ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஹோலில் ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு இதை ஒரு கீ செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் பேக்லேயோ இல்லைனா பவுச்சிலேயோ கூட இதை வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த ஸ்லைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, டெக்ஸ்சருமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்லைம் கிடைக்குது. இப்போது இந்த மாதிரி ஸ்லைம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி விளையாடலாம். இல்லைனா க்ளே கட்டர் இருந்துச்சுன்னா க்ளே கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி விளையாடலாம். ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபிள்ஸ் வர வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த பபிள்ஸை உடச்சி விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை ஏதாவது பலூன்குள்ளே போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் பால் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லைனா நம்ம மூணு கலரில் எடுத்திருந்தோம்ல அந்த மூணு கலர் ஸ்லைம் பிடிச்சிருக்கா, இல்லை அந்த மூணு கலரையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கா, இல்லைனா ஒரே கண்டெய்னரில் பிங்க் கலரும் பர்பிள் கலரும் இருந்துச்சு, இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பர்பிள் கலரில் ஒரு ஸ்லைம் ரெடி பண்ணியிருக்கோம், இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லைனா நம்ம கிறிஸ்டல் கிளியராக கடைசியாக எடுத்த இந்த ஓஷன் ஸ்லைம் மாதிரியான ப்ளூ கலர் ஸ்லைம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஸ்லைமே பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாசார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, கூடவே வர ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.